வணக்கம், நான் விஜயகுமார். பொதுவாக இரண்டு நண்பர்களை சந்திக்கிறாங்க, அல்லது இரண்டு தோழியை சந்திக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா ரெண்டு பங்காளி சந்திக்கிறாங்க. நம்ம பாஷையை சொல்லணும்னா பங்காளி சம் பார்க்குறோம். முதல்ல நம்ம என்ன சொல்கிறோம், சாரிடா அன்பா, உன்னோட கான்டாக்ட் நம்பர் மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணக்கூடாது இருந்தால் என்னோடய டைரியில் எழுதியிருந்தேன், அப்படியும் வந்து டைரி தொலைஞ்சு போச்சுற. அப்புறம் என்ன சொல்லுவோம், என்னோடய மொபைல் ஃபோன் வந்து காணா போயிடுச்சுற, மிஸ் ஆகிடுச்சுற, அல்லது என்னோடய ஃபோனை நான் மாற்றிட்டேன், உன் கான்டாக்ட் நம்பர் பூரா பழைய நம்பரில் பழைய ஃபோன் எழுதிருச்சு, என்னோடய ஃபோன் தண்ணியில் விழுந்துருச்சு, அதனால் உன்னை கான்டாக்ட் பூரா அழிஞ்சு போயிடுச்சு, என்னால் உன தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட மொபைல் ஃபோன் நம்பரை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட நம்பர்ஸு, ஆஃபீஸ் நம்பர்ஸு எல்லாமே பார்த்தனாக்க நம்மளோட சிம்மில் தான் பதிவு பண்ணியிருப்பாங்க. சிம்மு தொலைஞ்சு போயிடும், ஃபோன் தொலைஞ்சு போயிடும், அப்படி சொன்னாக்க கான்டாக்ட் பூரா காணா போயிடும். இந்த கான்டாக்ட்லாம் காணா போகாமல் காலத்துக்கு நம்ம கையிலே இருக்குன்னு சொன்னால் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். நம்மளோட கான்டாக்ட் எல்லாம் காலத்துக்கும் நம்மளோட கையில் தான் இருக்கணும், நாம் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசதி இருக்கா, அப்படி இருந்துச்சு சொன்னால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் வந்து போடுறேன். எப்போதும் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கான்டாக்டை சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க சிம்மில் தான் போய் பெரும்பாலும் சேவ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக நம்மளோட ஃபோனில் சேவ் பண்ணும்போதே கூகுள் கான்டாக்ட்ஸில் போய்ட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்மளோட ஃபோன் வந்து காணாமல் போயிட்டாலும் திரும்பவும் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து இந்த புது ஃபோன் வாங்கிட்டாலும் இந்த ஃபோன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக வந்து ரிட்ரைவ் பண்ணி மறுபடியும் நம்மளோட செல்ஃபோன் கொண்டு வந்துடலாம். ஆயிரக்கணக்கான ஃபோன் நம்பர்ஸ், அதாவது என்னக்கா ஒரு சிம்னு பார்த்தீங்கன்னா 250 ஃபோன் கான்டாக்ட் தான் சேவ் பண்ண முடியும். பட் இந்த கூகுள் கான்டாக்ட்ஸில் போய்ட்டு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஃபோன் நம்பர்ஸ் கூட பார்த்தீங்கன்னாக்க இது நாம் பதிவு பெறலாம், எப்போ வேணாலும் நம்ம திரும்பவும் எடுத்துக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது வழக்கமான மொபைல் ஃபோனில் கான்டாக்டில் போகணும்னு சொன்னாக்க புது நம்பர்ஸை பதிவு செய்யும்போது மேலே டாப்பில் பாருங்கள், சேவ் டு கூகுள் அப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை அதில் போயிட்டு நாம் ஸ்டோர் பண்ணணும். அப்படி கூகுளில் போயிட்டு ஸ்டோர் பண்ணால் தான் கூகுள் கான்டாக்ட்ஸில் நம்மளோட கான்டாக்ட்லாம் பதிவாகும். அதற்கு நம்மளோட ஜிமெயில் ஐடி இருந்தாலே போதும். ஜிமெயில் ஐடியை வந்து நட்டக்கை பெரும்பாலும் பார்த்தீங்கனாக்க எல்லா மொபைல் ஃபோன்லேயும் ஜிமெயில் ஐடி மூலமாக தான் பார்த்தீங்கனாக்க ப்ளே ஸ்டோரும் ஓப்பன் ஆகும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க கூகுள் ட்ரைவ் ஓப்பன் ஆகும். இது மாதிரி பல்வேறு சேவைகளை உள்ளே போய் நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னு சொன்னாவே நம்மளோட ஜிமெயில் ஐடி வழியாக தான் யூஸ் பண்ண முடியும்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஜிமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அதை பக்காவாக மனசை வச்சுக்கிட்டே போதும், இந்த கூகுள் கான்டாக்ட்ஸை பக்காவாக நம்ம யூஸ் பண்ணி எப்போ வேணாலும் மொபைல் தொலைஞ்சி போனாலும் யூஸ் எடுக்க முடியும். பாருங்கள், பதிவு செய்யும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே கூகுள், என்னோடய இமெயில் ஐடி, அப்புறம் எம்ஐ அக்கௌண்ட்டு, இப்படி எதில் ஸ்டோர் பண்ணுமோ ஸ்டோர் பண்ணிக்கலாம். யாஹோ ஐடியும் ஸ்டோர் பண்ணலாம், ஜிமெயில் ஐடியும் ஸ்டோர் பண்ணலாம், சிம் கார்டு 1, சிம் கார்டு 2 கொடுத்துருப்பாருங்க, அதையும் ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் சிம் கார்டு 1, சிம் கார்டு 2 செட்டு காணா படிச்சுன்னு சொன்னாக்க சிம்மு காணா படிச்சு சொன்னாக்க கிடைக்காது. இதே கூகுள் அக்கௌண்ட்டை ஸ்டோர் பண்ணாக்க எப்போ வேணாலும் நாம் திரும்பவும் பெற்றுக்கொள்ளலாம். இதை வந்து ஸ்டோர் ஆகிருக்கா இல்லையானு எப்படி தெரிஞ்சுக்கலான்னாக்க ஜஸ்ட்டு நம்மளோட குரோமில் போயிட்டு கூகுள் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணாக்க போதும், கூகுள் கான்டாக்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் கான்டாக்ட்லாம் டைப் பண்ணுறேன். இதில் கீழே வந்தீங்கன்னு சொன்னாக்க கூகுள் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அங்கே உள்ள நான் போனாக்க நம்மளோட அனைத்து கான்டாக்டும் அதில் போய் உட்காந்துருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலாம். இவ்வாறு டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுதா, அந்த டூப்ளிகேட்டை வந்து நட்டாக்க வியூ பண்ணி அதை ஒன்றா மெர்ஜ் பண்ணிக்கலாம். பல்வேறு வசதிகள் இந்த கூகுள் கான்டாக்ட்ஸை இருக்குது. நம்மளோட ஃபோன் நம்பர்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த கூகுள் கான்டாக்ட்ஸ் வசதியை பயன்படுத்துங்க, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட கான்டாக்ட்ஸை மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரெண்டு பங்காளி, உன் ஃபோன் நம்பர் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிடும்.
ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்டெஸ்ட்னா இதில் ஸ்டோர் பண்ணாக்க இந்த ஜிமெயிலை வந்து ஜிமெயில் வழியாகவே நாம் வந்து நடக்க ரொம்ப ஈஸியாக இந்த கான்டாக்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இதே அடுத்த ஃபோன் வாங்கினாலும் அந்த ஃபோனில் இந்த கான்டாக்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக அதில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இந்த ஜிமெயில் கான்டாக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழைய ஃபோன்லேருந்து ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து எழுத வேண்டியது, டைரியிலேருந்து வந்து நடக்க ஒவ்வொரு நம்பரை பார்த்து எழுதி அதை ஸ்டோர் பண்ணுறது இப்படிலாம் தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தினாக்க கூகுள் கான்டாக்ட்ஸில் போனாக்க எல்லா கான்டாக்டும் அப்படியே இருக்கும். அப்படியே திரும்ப வந்து நடக்க ரீஸ்டோர் கொடுத்தாக்க நம்மளோட புது ஃபோனில் அப்படியே வந்து காப்பியாகி உட்காந்துக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷனு, இதை பயன்படுத்துங்க. நன்றி. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I never made it, but I know what it takes. I'm motivated by a mix of emotion.